அமெரிக்காவுடைய சாதனை சாதாரணமா நினைச்சாரு. வடக்கு எல்லை போராட்டத்தை முன்னெடுத்து மிக ஆக்ரோஷமா, அது சென்னையாக இருக்கட்டும் திருத்தணியாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னாங்க நீங்க போனீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை உங்களை தாக்கும் என்று சொன்ன பொழுதும் கூட தைரியமாக அங்கே நின்று அது திருத்தணி சென்னை குறிப்பாக அந்த வடக்கு எல்லை முழுவதும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா அந்த மாப்போசி ஐயா தான் மிக முக்கியமான காரணம். அவருக்கு தமிழகத்திலே திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அருமை பெருமை செய்திருக்காங்கன்னு பாருங்க, ஒண்ணுமே இருக்காரு. டி நகர்ல பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல ரெசிடென்சி ஹோட்டல் பக்கத்துல ஐயாவுக்கு ஒரு திருவுருவ சிலை, அவ்வளவுதாங்க. அதை வருடத்திற்கு ஒரு முறை ஐயாவுக்கு பிறந்த நாள் விழா சமீபத்துல ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த பிறந்த நாள் விழாவுக்கு எல்லாரும் போட்டி போட்டு வந்து மாலை போடுவாங்க. அதை தவிர மாப்போசி ஐயாவுடைய பெருமையை நினைவு கூறுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்காத ஒரு அரசனா, அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவ்வளவு செய்தவர், தமிழ் மொழியை தன்னுடைய உயிர் மூச்சாக வைத்திருந்தவர். காரணையே திமுக அவர் இல்லை, அதனால் அவருக்கு மரியாதை இல்லை, அதனால் அவருடைய புகைப்படத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த மாட்டார். மார்ஷல் நேசமணி ஐயா அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. கன்னியாகுமரி திருவாங்கூர் திருவிதங்கூரில் இருந்த பொழுது அதை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக போராடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி தமிழகத்திற்கு வந்துச்சு. இவங்க 1967 தாங்க திமுக ஆட்சிக்கே வந்துச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை இவர்கள் தான் வரைந்ததாக பெருமை பெற்றுக் கொண்டிருப்பார். அதற்கு முன்னாடியே மாப்போசி ஐயா, மார்ஷல் நேசமணி ஐயா, தானலிங்க நாடார் ஐயா, இவர்கள்லாம் அதற்கு முன்பே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வரையறுத்து, அது திருத்தணியாக இருக்கட்டும் சென்னை ஒரு பக்கமாக இருக்கட்டும் கன்னியாகுமரி ஒரு பக்கமாக இருக்கட்டும், இதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய தாய் திரு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்தவர்கள். அதன் பிறகு தானலிங்க நாடார் ஐயா சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. 1948, 1951, 1954 மூன்று முறை எம்எல்ஏ, 2 பாராளுமன்ற உறுப்பினர், 1964 ராஜ்யசபா எம்பி. தானலிங்க நாடார் அவர்கள் உங்களுக்கு தெரியும், மண்டைக்காடு கலவரத்தப்ப புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு சென்று மிக தைரியமாக கன்னியாகுமரியில் என்ன நடக்குது என்பதை தைரியமாக சொன்ன ஒரு மனிதர். அதனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னாங்க, இந்த மேடையிலே நின்று கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விழாவை, பெரிய ஒரு கௌரவத்தை நம்முடைய தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நடத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய பெருமை. அதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது, குறிப்பாக நம்முடைய நாடார் சமுதாயம் என்றால் தமிழகத்தில் ஒரு என்டர்பிரைசிங் கம்யூனிட்டி, உழைப்பு உழைப்பு உழைப்பு, இந்த மூன்று வார்த்தைக்கு எப்பொழுதும் கூட ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயம். எங்கே வேணாலும் போங்க, உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க, நாடார் சமுதாயத்தினுடைய உழைப்பை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பாம்பே ஏர்போர்ட் போங்க, இறங்குனீங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங் வச்சிருக்கிறவங்க எந்த ஊர் போனோம், ஹோட்டல் போய் பாருங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க, குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கும். பாரிஸ் விமான நிலையத்துக்கு போங்க வெளியே 2 கடை இருக்கும், நியூயார்க் போங்க 2 கடை இருக்கும். உழைப்புக்கு ஒரு உதாரணமாக இருந்து உலகம் முழுவதுமே தமிழினத்தினுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் இன்றும் குறிப்பாக கல்வியில படிப்புல விளையாட்டுல மிகப்பெரிய ஒரு சாதனை எல்லாம் செய்திருக்கக்கூடிய சமுதாயம் இன்னும் மேல மேல வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் சமுதாயத்தின் அடிப்படையில ஒரு சங்கம் இருப்பது தவறு கிடையாது, இருக்கணும். அந்த சமுதாய உணர்வு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த உணர்வு தமிழ்நாட்டையும் பாரத தேசத்தையும் முதன்மைப்படுத்தும் பொழுது எந்த தவறும் இல்லை, அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு சென்று வந்த பிறகு சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு மால் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, இந்த மால் வரப்போகுது. அதற்கு முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னோம், அந்த மால் புதிதாக வந்து தமிழகத்தில் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு மாலை விலைக்கு வாங்கிட்டீங்க மால் கட்டுறீங்க அது வேற, அது இருக்கிற மாலை பேரை மாத்திட்டீங்க, ஆனால் புதிதாக அனுமதி எடுத்து அந்த மாலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கட்டுனீங்க அப்படின்னா செங்கலை பெயர்த்து எடுத்து வீசி விடுவோம் என்று சொன்னோம். காரணம் என்னன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய அண்ணாச்சிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான், ஒரே ஒரு காரணம்.